தவறு நடக்க இடம் கூடாமல் இருக்க முடியுமா? பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்ற வாசகம் புனித விவிலியத்தில் இருக்கிறது. அதாவது பொல்லாத சிந்தனைகளுக்கும் தவறான பாதிக்கும் நம்மை அழைத்துச் செல்லும் சக்திகள் நம்மை சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கத்தான் செய்கின்றன. நாம் தவறு செய்வதற்குரிய வாசல்கள் பல நேரங்களில் திறந்திருக்கிறது. அது கவர்ச்சிகரமானதாக கூட இருக்கிறது. தவறு செய்து விடுவதற்கு முன்பதாக அது நடப்பதற்கான இடத்தை நாம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கையின் நிகழ்வுகள் ஒரு மனிதன் எப்படி தூய்மையானவனாக வாழ்வது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் இருக்கின்றன. காமராஜர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது தன் தாயார் சிவகாமி அம்மாளை விருதுநகரிலேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். காமராஜர் அவர்களுக்கு வேண்டிய ஒரு காங்கிரஸ் பிரமுகர் தாயார் சிவகாமி அம்மாவை விசாரிக்க விருதுநகர் சென்றிருந்தார். என்னை ஏன் இங்கு தனிமையாக என் மகன் விருதுநகர்லேயே விட்டுவிட்டான் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னையும் அந்த மெட்ராஸுக்கு அழைத்துச் சென்றால் நான் ஒரு மூளையில் ஒண்டிக் கொள்வேன் அல்லவா? என் மகனோடு இருக்கிற என்ற உணர்வும் சந்தோஷம் எனக்கு இருக்கும் அல்லவா என்றார் ஆதங்கத்தோடு. அந்த காங்கிரஸ் பிரமுகர் தாயாரின் வார்த்தைகளையும் உணர்வுகளையும் தலைவர் காமராஜன் எடுத்துச் சொல்லி தாயாரை இங்கே அழைத்துக் கொண்டு வந்து விடலாமே என்ற போது காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், அட போப்பா, எனக்கு தெரியாத என் அம்மாவை கொண்டு வந்து இங்கே வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று. நான் அவர்கள் அழைத்து வந்தால் என் அம்மா மட்டுமா வருவார்கள்? அவர்களோடு கூட நாலு பேர் வருவார்கள். அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க ஆத்தாவை பார்க்கன்னு 10 பேர் வருவாங்க. இங்கே அரசு உபயோகத்துக்கு இருக்கக்கூடிய என் வீட்டு தொலைபேசியை பயன்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் முதலமைச்சர் வீட்டில் இருந்து பேசுறோம் என்று அதிகாரிகளை மிரட்டுவார்கள். வேண்டாமே இந்த நிலை என்றாராம் தலைவர் காமராஜர். அன்பானவர்களே, கர்மவீரர் காமராஜர் அவர்கள் சாக வரை தன்னையோ தான் செய்யும் மக்கள் பணியினையோ யாரும் குற்றப்படுத்தி விடாமல் இருக்க மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். ஒரு தவறும் நடப்பதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்தினார் தலைவர் காமராஜர். நமது வாழ்வில் தவறு நடப்பதற்குரிய சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஞானமாய் செயல்பட கற்றுக்கொள்வோம். இந்த பூமியில் நாம் வாழும் போதே நற்பெயரோடு நற்சாட்சியோடு வாழ அர்ப்பணம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் யாவுமே தவறு செய்யக்கூடாது என்பதை விட தவறு செய்வதற்குரிய சூழலை ஏற்படுத்தக்கூடாது என்பதை மையமாக கொண்டிருக்கிறது. நமது வாழ்வில் தவறு நடக்க இடம் கூடாமல் இருப்பதற்குரிய நல்ல சீரிய சிந்தனைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.